ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்கம் வியாமோகதஸ்ததிதராணி திரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தமுனீந்திரகிருபாத் தபோதம் த்ரய்யந்ததேசிக யதீந்திரசடாரி மூர்த்திம் கோபாலதேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகிலகோணரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிதா சத்வாந்த வித்வாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமத்திலே இரண்டாவது சதகம் ஆகி அதுக்கப்புறம் மூன்றாவது சதகத்துல நாம இப்ப அடி எடுத்து வச்சிருக்கோம். சதகம் அப்படின்னா நூறு திருநாமம், முதல் நூறு திருநாமம் முதல் சதகம், அடுத்த நூறு திருநாமம் இரண்டாவது சதகம், இப்போ இருநூறு திருநாமங்கள் ஆயாச்சு. மூன்றாவது சதகம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு திருநாமம் ஆயிருக்கு. அதுல இந்த மூன்றாவது சதகம் மொத்தமும் தத்துவமுத்தா கலாபம் அப்படிங்கிற கிரந்தத்தில் உள்ள விஷயங்கள் மொத்தமுமே விஷயம்தான். இதுல இதுவே தத்துவங்கள் தான் வரப்போகுது. தேசிகனுடைய வைபவங்கள்லாம் இது வரைக்கும் நாம பார்த்துன்னு வந்திருக்கோம் நிறையா. நடுவு நடுவுல விஷயங்களை எல்லாம் சிலது பார்த்துருக்கோம். கீதா பாஷ்யத்தில் உள்ள விஷயங்கள், கீதா பாஷ்ய வியாக்கியானத்தில் உள்ள விஷயங்கள், அந்தந்த ஸ்தோத்திரவாதம் சொல்லும்போது அதில் உள்ள விஷயங்கள் இப்படிலாம் பார்த்துன்னு வந்திருக்கோம். ஆனால் இனிமேல் இந்த சதகத்தில் இருக்கிற விஷயம் மொத்தமுமே விஷயம்தானே தவிர வைபவம் கிடையாது. அதாவது கதைகள்லாம் இருக்காது, பெரிய குண அனுபவம் அப்படின்னு இருக்காது. தத்துவங்கள் நம்ம தரிசனம், விசிஷ்டாத்வைத தரிசனம், ராமானுஜ தரிசனம், தேசிக தரிசனம் அப்படின்லாம் பெயர். இந்த தரிசனத்துல என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படி நிர்தாரணம் பண்ணியிருக்காள், இதுதான் உபனிஷத்து தரிசனம், உபனிஷத்தினுடைய தரிசனம் இதுதான் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறதா இருக்கு. மூன்று நாலு நாலாவது சதகம் கூட இப்படிதான். அதுக்கப்புறம் அஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் வேற விஷயங்கள்லாம் வரப்போகுது, அனுஷ்டான விஷயங்கள், ஆச்சார விஷயங்கள்லாம் அஞ்சுல வரப்போகுது. இது சதகம்னு நூறு நூறா சரியா பிரிச்சு அப்படி அமைக்கல. அதாவது ஒரு நூறுல இந்த விஷயம்தான், அடுத்த நூறுல அடுத்த விஷயம்தான் அப்படின்னு வரல. ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்டு திருநாமம் வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு சங்கதியோடு கூட, ஒரு சம்பந்தத்தோடு கூட அடுத்தடுத்த திருநாமம் வந்து இருக்கு. முதல் திருநாமம் சொன்னா அடுத்த திருநாமத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும். அதுல விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர் பாஷ்யம் எழுதின போது அதுதான் அனுபவிச்சு எழுதினார். விஸ்வம் விஷ்ணு மகத்காரா அப்படின்னு ஆயிரத்தி எட்டு திருநாமம் இருக்கட்டும், முதல் திருநாமத்துக்கும் அடுத்த திருநாமத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறார். ரெண்டுக்கும் மூணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஏதோ சம்பந்தம் உண்டுங்கிற. அந்த மாதிரி இங்க திருநாமத்தை பார்த்தா முதல்ல சொன்ன விஷயம், அடுத்தது சொன்ன விஷயம், அடுத்தது சொன்ன விஷயம்னு வரும்போது அந்த கிரந்தத்தை அடிப்படையா வச்சு வரும், அந்த சம்பந்தம் இருக்கும் அதுல. அதனால அப்படி வந்தபடினால ஒரு நூறு இருநூறு அப்படின்னு சரியா நிற்கும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தா கூட நம்ம ஒரு கணக்குக்காக முதல் சதகம், இரண்டாவது சதகம், மூன்றாவது சதகம் அப்படின்னு சொல்றது உண்டு. எப்படியானால் தயா சதகத்துல பத்து பத்து ஸ்லோகமா ஒரு ரீதியில அமைக்கிற, முதல் பத்து ரெண்டாவது பத்து மூன்றாவது பத்துன்னு சொல்ற மாதிரி இருக்கு. தயா சதகத்துல ஒரு பத்து ஸ்லோகம் ஆன உடனே அடுத்த பத்து ஸ்லோகத்துல அந்த ஸ்லோகத்தினுடைய விருத்தம், அதாவது அதனுடைய மெட்டு மாறி போயிடும். அதுக்கு மூன்றாவது பத்துல அடுத்த விருத்தம் வரும், இந்த விருத்தம் போய் கொஞ்சம் பெரிய ஸ்லோகமா இருக்கும், இல்ல சின்ன ஸ்லோகமா இருக்கும் இருக்கும் ஆரம்பிச்சா ஒரு பத்து ஸ்லோகம் அப்படியே வரும். அந்த மாதிரி அமைக்கிறார். ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க போறார். அதுல தத்துவமுக்தாக்களாக விஷயம்லாம் பிரதானமா வரப்போகும். அதுக்கு முன்னாடி இந்த நியாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்துல, அது பெரிய கிரந்தம் இது, இதுலயும் நிறைய விஷயம் சொல்லணும். இருந்தா கூட உதாரணத்துக்காக ஒரு மூணு விஷயங்கள் மாத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தத்துவமுக்தா கலாபம் அது சொன்னா போறும் அப்படின்னு திருவள்ளுவம் போல இருக்கு, திருக்குறந்தை தேசிகளுக்கு. அதனால அதைதான் விசாரமா சொல்ற.
நியாய பரிசுத்தி கிரந்தம் இருக்கு, நியாய சித்தாந்தம் அப்படின்னு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தங்களை எல்லாம் விஸ்தாரமா சொல்லல, ஏதாவது ஒண்ணு சொன்னா போறோம் அது தத்துவ உத்தாரணத்தை எடுத்துப்போம் அப்படின்னு அவர் திருவிழத்துல இருந்திருக்குன்னு தெரியுது. சாத்வரி சந்திரிகிரியிலே ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தோம், ஒரு பதினஞ்சு இருபது திருநாமம் தான் பார்த்தோம். இப்ப நியாய பரிசுத்தியில இருக்கக்கூடிய மூணு திருநாமம், 203, 204, 205 திருநாமங்கள். ஆக்ஷபாதீய சூத்ரார்த்த சிக்ஷா கரண தீட்சிதா அக்ஷபாத சமத்கார தாயி சூத்ர சமூக கிருத் வியாசாட்சபாத சூத்ரார்த்த விரோத பரிகார வித் அப்படின்னு மூணு திருநாமம் இருக்கு. நியாய பரிசுத்தி பத்தி அன்னைக்கே பார்த்தோம். நியாய பரிசுத்தி அப்படிங்கிறது பிரமாணங்களை பத்தியான ஒரு கிரந்தம். அது பிரமாணம் அப்படின்னா ஞான காரணம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஞானம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில ஞானங்கள் இந்திரியம் வழியா வருது, கண்ணாலே காதால மூக்கால கந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நாக்கினால ரசத்தை தெரிஞ்சுக்கிறோம், கண்ணால ரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம், காதால சப்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி அந்தந்த இந்திரியங்கள்னாலே நாம அந்தந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு பெயர். அடுத்து ரெண்டாவது அனுமான ஞானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்தியங்கள்னாலே தெரியாத விஷயங்களை சில சமயம் ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். இது இருக்கிறபடினால அது இருக்கு அப்படின்னு ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும், அது அனுமானம் அப்படின்னு பெயர். உதாரணம், அக்னி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பிரத்யட்சமாகவும் தெரிஞ்சுக்கலாம், நேர பார்த்தா தெரியும். இல்ல அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம், அக்னியை நேர பார்க்காட்டா கூட புகை வந்ததுன்னா அந்த புகையை வச்சு அங்கே அக்னி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், மேல புகை வரதை பார்த்து அந்த இடத்துல அக்னி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அனுமானம் பெயர். கண்ணால நேரம் பார்க்கல அக்னிங்க, புகையை மட்டும்தான் பார்த்தான், ஆனா அக்னி இருக்கு, மேகத்தை பார்க்கிறான், மழை வர போறதுன்னு தெரிஞ்சுக்கிறான், இது அனுமானம். அது மாதிரி மூணாவது ஒரு பிரமாணம் இருக்கு, சப்தம் அப்படின்னு பெயர். சப்தம் அப்படின்னா ஒரு தகவலாக யாராவது ஒருத்தர் ஏதாவது நல்ல புருஷர் சொன்னார்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதே அக்னி விஷயத்திலே ஒருத்தன் கண்ணாலையும் பார்க்கலன்னு வச்சுப்போம், புகையும் பார்க்கல, ஆனா யாரோ ஒரு பெரியவர் வந்து சொல்ற அந்த இடத்துல அக்னி இருக்கு அப்படின்னு சொன்னார்னா உடனே தெரிஞ்சிருந்துவான். தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா அவர் சொன்ன வாக்கு தான் காரணம், அதுக்குதான் சப்தம்னு பெயர். ஆனா சில விஷயங்களே நாம இந்திரியங்கள்னாலே சாட்சாத்தா நாமளே அனுபவிக்கலாம், சில விஷயங்களை நாம ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களை யாராவது தெளிவாக சொல்ல அதை நம்ம விஸ்வசிச்சு அது விசுவாசம் வச்சு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்படி மூணு பிரமாணம் இருக்கு. இந்த மூணு பிரமாணங்கள்னாலுமே அதாவது இந்த மூணு பிரமாணத்துக்கு வியவஸ்தா உண்டு. சில இடத்துல மூணு சேர்ந்து வரும். அக்னி சொன்னேன், அக்னியை நம்ம வந்து நேரையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நேர பார்க்க முடியல நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம் அப்படின்னா தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா தூமம் புகையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அனுமானம் பண்ணலாம். அதுவும் இல்லை நம்ம இன்னும் தள்ளி இருக்கோம் அப்படின்னா யாராவது ஒரு பெரியவர் சொன்னார்னா தெரிஞ்சுக்கலாம். மூணு விதமான அக்னி உண்டு. சில இதுல வியவஸ்தை உண்டு, இது இந்த மாதிரி மட்டும்தான் அப்படின்னு. உதாரணமா, பரமாத்மா பரபிரம்மம் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் தான் லோகத்தை சிருஷ்டிச்சான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எப்படி தெரியும் அப்படிங்கிறதா, சப்த பிரமாணம், வேதம் சொல்லியிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதானே தவிர இது பிரத்யக்ஷத்தினால பாக்குறவானும் தெரியாது, அனுமானத்தினால ஊகிச்சும் இதை தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சவே கிடையாது. இது மாத்திரம்தான், சப்தம் மட்டும்தான் பிரமாணம். புண்ணியம்னோ பாபம்னோ சொர்க்கம்னோ நரகம்னோ இதெல்லாம் சப்தம் மட்டும்தான் பிரமாணம். சில இடங்கள்ல பார்த்தா பிரத்யக்ஷமும் சேர்ந்து வரும். பிரத்யக்ஷமா நேர தெரியற விஷயங்களை சப்தம்ங்கிற வேதம் சொல்லாது. பொதுவா இப்பவுமே நம்ம கண்ணுக்கு நேர தெரியற விஷயத்தை தான் வேதம் எடுத்து சொல்லாது. எது லோகத்துல பிரசித்தம் இல்லையோ அதான் சொல்லும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா அனுமான விஷயத்துல மாத்திரம் பிரத்யக்ஷமா எது தெரிஞ்சுக்கிறோமோ அது சில சமயம் தெரியாது போகும்போது அனுமானம் பண்ணுவோம் அப்படின்னு இத்தனை வியவஸ்தான் இருக்கு. அதனால என்ன கேட்டா, பிரமாணங்கள்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிர்தாரணம் பண்ணியிருக்காரு. இந்த பிரமாணங்களை குறித்து வர சாஸ்திரம் தான் பிரமாண சாஸ்திரம் அப்படிங்கிறது நியாயசாஸ்திரம். அந்த நியாயசாஸ்திரம் கௌதமர் பண்ணியிருக்கார். கௌதம அருகே பண்ண நியாயசாஸ்திரத்தில் கொஞ்சம் பரிசுத்தமாக்கி சரியாக்கி நியாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்தை தேசிகன் சாதிக்கிறார்.
கௌதமர் வந்து இந்த நியாய சாஸ்திரத்தை பண்ணும்போது சூத்திரமா பண்ணியிருக்கார். அதுல சூத்திரங்கள் எல்லாம் இருக்கு. முன்காலத்துலாம் எல்லா சாஸ்திரமுமே முதல்ல சூத்திரம் தான் வரும். சூத்திரம் அப்படின்னா சுருக்கி சொல்றது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சின்ன சின்ன வாக்கியமா சுருக்கி சொல்றதுக்கு சூத்திரம் அப்படின்ற பழைய பிராச்சீனத்துல எல்லா சாஸ்திரமும் சூத்திரத்துலாம் ஆரம்பிக்கும். அந்த காலத்துலாம் எழுத்து கிடையாது, உட்காந்து எழுத தெரியாது வாழ்க்கு. அந்த மாதிரி அத்தனை பிராச்சீனமான கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சாஸ்திரங்கள். அப்பெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணணும், சொல்றத கேட்டு அது 4 நாள் திருப்பி திருப்பி சொல்லி அதை மனப்பாடம் பண்ணி. அப்படிதான் வித்யா, எழுதிங்கிறது கிடையாது. இவர் சொல்லுவார், அவர் அதை கேட்டுப்பார், மனசுல வாங்கிப்பார். மனசுக்குள்ளதான் இருக்கும், தவிர வித்யா புஸ்தகத்துல இருக்காது. அப்போ மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா சுருக்கமா சொன்னாதான் மனப்பாடம் பண்ண முடியும். விஸ்தாரமா சொன்னா வளவலான் இருந்தா மனப்பாடம் பண்ண முடியும். புஸ்தகத்தை எழுதுறதுதான் வளவலான்னு எழுதலாம். அதனால மகரிஷி எல்லாம் என்ன பண்ணாலும் ரொம்ப கருணையோடு கூட சூத்திரமா தான் எல்லாமே பண்ணியிருக்கா. சூச்சனா சூத்திரம், பெரிய விஷயத்தை ஒரு சூச்சனை பண்ணி கொடுப்போம், அவ்வளவுதான். இது வச்சுட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நியாய சாஸ்திரம் பண்ண கௌதமரும் முதல்ல சூத்திரமா தான் பண்ணியிருக்காரு. நியாய சூத்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. அது இப்போ புஸ்தகம் கிடைக்கிறது, ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம் அது. அதுல 5 அத்தியாயம் இருக்கு. ஒரு அத்தியாயத்துல 2 ஆன்மீகம் ஒன்று பிரிச்சிருக்கேன். 5 அத்தியாயத்துல 5×2 அதாவது 10 ஆன்மீகத்துல நியாய சாஸ்திரம், இந்த ஞானத்தை பத்தி எல்லாம் நல்லா அலசி சொல்லியிருக்கார். அவர் அந்த நியாய சூத்திரம் சாதிச்சதுக்கு நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பாட்டஸ் பிரிமிச்சரர், உத்தியோகக்காரர், முதல்ல வாட்சியாயினர் அப்படிங்கிறவர் முதல்ல பண்ணியிருக்கார். இதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் வியாக்கியானத்துல நடக்கும்போது அதுல எத்தனையோ இடைச்சேர்கள், அதாவது எத்தனையோ மதங்களுடைய ஒரு இதெல்லாம் சேர்ந்து போச்சு. அப்போ நியாய சாஸ்திரத்தினுடைய வாஸ்தவமான ஒரு முகங்கிறது இதுல கிடைக்கல, மாறி போச்சு. நிறைய பேர் தப்பாவே வியாக்கியானம் பண்ணியிருக்கா, வேற மதாந்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இதுல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படியெல்லாம் இல்லாமல் சரியான ஒரு நியாய சாஸ்திரம், இந்த கௌதமர் பண்ண சூத்திரத்தினுடைய நேர் அர்த்தம் எதுவோ அந்த அர்த்தத்தை தெரியப்படுத்தணும். சுவாமி தேசிகன் வந்து இந்த நியாய பரிசுத்தி அப்படின்னு இந்த கிரந்தத்தை பண்ற. ஆக்ஷபாதீய சூத்திரார்த்த சிக்ஷா கரணதி சிதா. அக்ஷபாதர் அப்படின்னு கௌதமருக்கு பெயர். அக்ஷபாதர்னா அவருடைய காலில் ஒரு கண் இருக்கான் அவருக்கு, கௌதமருக்கு. நமக்கு சிரஸ்து இருக்கா மாதிரி அவருக்கு பாதத்துல கூட ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணாலையும் அவர் பார்ப்பாராம். அதனால அவருக்கு அக்ஷபாதர் அப்படின்னு பெயர். அவர் பண்ண தரிசனம் நியாய தரிசனம். அதுல இருக்கிற சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை சிக்ஷணம் பண்ணி கொடுக்கிறார். சூத்திரத்தினுடைய அர்த்தம் இப்படிதான் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு காண்பிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நியாய சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாமே வேதாந்த சாஸ்திரத்துக்கு உபகாரமா இருக்கும், அதுக்காக தான் வந்திருக்கிறதுதான். வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும், சீபாஷியங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னா நியாயம் வியாக்கரணம் மீமாம்சா இதெல்லாம் படிச்சாலும் அது படிக்க முடியும். அதனால வேதாந்தத்துக்கு, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் நல்ல உபகாரமா. அப்படி இருக்கும்போது வேதாந்தத்துக்கு அனுகுணமாக, வேதாந்தத்துக்கு அனுகூலமாக அப்படியாக நியாயசாஸ்திரம் வரணும். ஆனா சில விஷயங்கள்ல பார்த்தா நியாயசாஸ்திரத்துடைய வியாக்கியானம் பண்ணது வேதாந்தத்துக்கு நேர் எதிராக இருக்கு. உதாரணமா சர்வேஸ்வரன் பரமாத்மா சிவன் நாராயணன் இருக்கு, அவன் தான் ஜெகத்தைனா சிருஷ்டிச்சான் அப்படின்னு இருக்கு. இந்த விஷயத்த நாங்க அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாவா, இந்த லோகத்தை யாரோ ஒருத்தர் சிருஷ்டிச்சிருக்கார் அப்படிங்கறத அனுமானம் பண்ணலாம். ஏன்னா லோகத்துல எந்த வஸ்துவானாலும் யாரோ ஒருத்தர் பண்ணதா தானே இருக்க முடியும், யாரும் பண்ணாமல் எந்த வஸ்துவும் வந்தது கிடையாது. ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னா 100 அடுக்கு மாடி கட்டடம் இருக்கு அப்படின்னா இந்த 100 அடுக்கு மாடி கட்டிடத்தை கட்டினது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யாருமே கட்டல, இந்த கட்டணம் தானா வந்தது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். அது யாரோ ஒருத்தர் கட்டியிருக்கா, கட்டினது யார் அப்படின்னு. அவர் எந்த வஸ்துவானாலும் சரி அதை செய்தது யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்ப இந்த பர்வதம் இருக்கு, இந்த மலை இருக்கு, இந்த சமுத்திரம் இருக்கு, இந்த பூமி இருக்கு, இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் செய்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, அப்ப சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் தான் இதையெல்லாம் சிருஷ்டித்தான் அப்படின்னு சமாதானம் வரும். அதனால ஒரு தர்க்கத்தினால ஒரு அனுமானத்தினால பகவான் ஒருத்தர் இருக்க அப்படின்னு ஊகிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் நியாயசாஸ்திரத்துல இருக்கு. இதை வந்து வேதாந்த சாஸ்திரத்துல வியாசர் கண்டனம் பண்ணியிருக்க,
சாஸ்திரையோடு இத்துவாகத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. சாஸ்திரம் மாத்திரம் கொண்டுதான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும், அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அவர் சொன்ன விஷயம் தப்பு. இப்போ இப்போ சுவாமி தேசிகன் என்ன பண்ற, கௌதமர் வந்து இந்த விஷயத்தை அப்படி சொல்லலை, அவர் வியாக்கியானம் பண்ணால் தான் தப்பா சொல்லியிருக்கா, ஆனால் கௌதமருடைய சூத்திரத்துக்கு நான் அர்த்தம் எழுதினேன் அப்படின்னு சரியான அர்த்தத்தை இவர் சாதிச்சிருக்காராம். அந்த நியாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்துல நியாயசாஸ்திரத்தை சுத்தமா அப்படின்னு அந்த கிரந்தத்துக்கு பெயர். அப்போ இந்த நியாயசாஸ்திரங்கிறது வேதாந்த சாஸ்திரத்தை விட்டுட்டு தனியா இருந்தது, அதை இப்போ வேதாந்த சாஸ்திரத்தோடு சேர்த்துட்டார் இவர். அதுக்கு அனுகூலமா வேதாந்த சாஸ்திரத்துக்கு உபகாரம் பண்ணும்படி ஆக்கிட்டார். இது சுவாமி தேசிகம்தான் இப்படி சாதிச்சாருன்னு இல்லை, நியாயசாஸ்திரத்தை பத்தி, நியாயசாஸ்திரம் எப்படி வந்தது என்ன அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணி நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ நியாயசாஸ்திரத்தை இந்தியன் லாஜிக்னு பேர் வச்சிருக்காவா, இல்லையா? ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் லாஜிக்னு ஒரு புஸ்தகம் இங்கிலீஷ்ல, அது எழுதின ஒரு நல்ல ஒரு பெரிய பண்டிதர் வித்யா பூஷன் அப்படின்றார். அவர் அழகாக ஒரு விஷயம் எழுதியிருக்காரு, ஆரம்பத்திலேயே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. என்ன கேட்டால், கௌதமர் வந்து நியாயசாஸ்திரம் பண்ணார், ஆனால் அவர் அதை ஆரம்பித்து வைக்கலை, அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருந்திருக்கார். இவருக்கும் முன்னாடியே நியாயசாஸ்திரங்கிறது இருந்திருக்கு, இவர் தான் அதை ஆரம்பித்தாருங்கிறது கிடையாது. பின்ன என்ன பண்ணார்னா, இவர் தான் முதன் முதல்ல ஒரு கிரந்தம் பண்ணார். அதில் அதுக்கு முன்னாடி கிரந்தம் இல்லை, அது மௌகிகமாக இருந்தது. அதாவது வாய் வழியில் இவர் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவார், இவர் கேட்பார் அப்படிங்கிற ரீதியில வேதம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. வேதத்துக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கிரந்தம் கிடையாம இருந்தது, அதுக்கப்புறம் தான் எழுதினான். அந்த மாதிரி நியாயசாஸ்திரங்கிறதும் முதல்ல பிரச்சாரத்துல குரு சிஷ்யாவுக்குள்ள பிரச்சாரத்துல இருந்ததே தவிர ஒரு புஸ்தகமா இல்லாம இருந்தது. அந்த புஸ்தகத்தை முதன் முதல்ல பண்ணவர் கௌதமர் தான். அந்த புஸ்தகம் வரத்துக்கு முன்னாடி நியாயசாஸ்திரம் இருந்ததுனா கட்டாயம் இருந்தது. அது எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டால், அந்த நியாயமும் வேதாந்தமும் ஒன்னா இருந்ததுன்னு எழுதிக்கிறார். நியாயமும் வேதாந்தமும் ஒன்னா இருந்தது. இந்த நியாயசாஸ்திரத்தை வச்சுண்டு இதனுடைய துணை, இதனுடைய உபகாரத்தை வச்சுண்டு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதாந்த சாஸ்திரத்துல ஈடுபட்டிருக்காரு மகர்ஷிகள்லாம். அதுக்கு உபகாரமா தான் நியாயசாஸ்திரத்தை வச்சிருக்கா, அப்படிதான் இருந்தது. இந்த கௌதமர் புஸ்தகம் பண்ணும்போது அது ரெண்டா பிரிச்சுட்ட, ஒன்று பிரமாண சாஸ்திரம் அப்படின்னும், அது ஆத்மசாஸ்திரம் அப்படின்னு அது வேதாந்தத்தையும், இதை ரெண்டா பிரிச்சிருக்க. அதனால இப்படி ரெண்டா பிரிச்சது கௌதமர் பண்ண ஒரு பெரிய காரியம் அப்படின்னு தான் அவரை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பக்கம் பக்கமாக எழுதியிருக்க இந்த விஷயத்த. ஆரம்பத்திலே இதான் ஆரம்பம், கௌதமருக்கு முன்னாடி யார் யார் இருந்தார் அப்படின்னு அதெல்லாம் எழுதியிருக்க. மகாபாரதத்தில் அஷ்டாவக்கரனுடைய கதை இருக்கு, அஷ்டாவக்கரன் கதையெல்லாம் எழுதியிருக்க. அதுக்கு முன்னாடி நாரதர் முதலானவர்கள்லாம் இருந்திருக்கார், ஸ்திரீகள் கூட இருந்திருக்கார். அந்த கதையெல்லாம் மொத்தத்தையும் எழுதி, யார் யார் நியாயசாஸ்திரம் தெரிஞ்சவாலாம் யார் யார் இருந்திருக்கா கௌதமம் முன்னாடினு எல்லாத்தையும் எழுதி, நியாயசாஸ்திரம் எப்படி வேதாந்தத்து உபகாரமாக இருந்ததுங்கிறதையும் எழுதி, அந்த கௌதமர் ஏன் பிரிச்சுட்டார் அப்படின்னு அதையும் எழுதி, பின்னாடி வந்தவாள்லாம் ரொம்பவே பிரித்து வேதாந்தத்துக்கு விருத்தமாகிட்டா. இதை கடைசியில் நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் பார்த்தா இதில் நிறைய நியாயசாஸ்திரக்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அவள் தான் பூர்வபக்ஷமே. அப்போ அவள் பூர்வபக்ஷம் சொல்லிச்ச அது கிடையாது அப்படின்னு சித்தாந்தம், அவள் நியாயசாஸ்திரக்காராக சொல்கிறா அது தப்புன்னு வரும். ஆனால் உண்மையில் கௌதமருக்கும் முன்னாடி இருந்த நியாயசாஸ்திரத்தை வச்சு பார்த்தோன்னா அது வேதாந்தத்துக்கு அனுகுணமாக தான் இருக்குது. அதனால் எல்லாருமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவாள், ஆராய்ச்சி விஷயமாகவும் இது ஒத்துருக்கா. சுவாமி தேசிகன் மாதிரி ஆன்மீக துறையில் இருக்கிறவாள், அவளும் மகான்களும் நம்ம ஆச்சாரியாலும் இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டுருக்கா. நியாயசாஸ்திரங்கிறது தனியானது இல்லை, இது வேதாந்தத்தோடு சேர்ந்ததுங்கிறத காமிக்கிறதுக்காக சுத்தமான வேதாந்தத்தோடு சேர்ந்த ஒரு நியாயசாஸ்திரத்தை சுவாமி தேசிகன் இங்கே பண்ணியிருக்கார். அடுத்த திருநாமம் வந்து அக்ஷபாத சமஸ்கார தாயி சூத்திர சமூக கிருத்து. அந்த கௌதமர் வந்து நியாயசாஸ்திரத்தை சூத்திரமா பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சுருக்கமா. சுவாமி தேசியன் என்ன பண்றார், அவர் பண்ண சூத்திரம் இருக்கட்டும், நான் சில சூத்திரங்கள்லாம் பண்றேன் அப்படின்னு நியாயசாஸ்திரத்துக்கு இவர் சில சூத்திரங்கள்லாம் பண்ணி காமிக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா இந்த சூத்திரங்கள்லாம். இந்த திருநாமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த சூத்திரங்களை பார்த்தா அந்த கௌதமரே பார்த்து ஆச்சரியப்படுவாராம், இவர் ரொம்ப ரெண்டா இருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காரா இவர். அக்ஷபாதரான கௌதமருக்கே ஒரு ஆச்சரியத்தையும் அவருக்கே ஒரு சமத்காரத்தையும் அவருக்கே ஒரு திருப்தியும் கொடுக்கக்கூடிய அளவு ஆச்சரியமான நியாய சூத்திரத்தை பண்ணினவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். முதல் முதல் சூத்திரம் பண்ணவரே கூட இவர் சூத்திரத்தை பார்த்தானா ஆச்சரியப்பட்டு ரொம்ப ரெண்டா இருக்குங்க. ஏன்னா அதை காட்டிலும் இன்னும் சூச்சனமா, அதை காட்டிலும் சின்னதாக, அதை காட்டிலும் வெட்டமாக
சூத்திரம் அப்படின்னா வெத்தமா இருக்கணும், சந்தேகம் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். அப்படி சூத்திரத்துக்கு லட்சணம் சிலதெல்லாம் இருக்கு. அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவர்ஜிஸ்வதோ முகம் அஸ்தோகம் அனவர்ஜிந்த சூத்திரம் சூத்திரத்தோ விதுகு, ரொம்ப சுருக்கி இருக்கணும், தோஷமே இல்லாமல் இருக்கணும், சந்தேகம் வரும்படி இல்லாமல் ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு சூத்திரத்து. அந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை எல்லாம் சேர்த்து வச்சு சூத்திரத்தை தேசிகனே பண்ணி காமிச்சிருக்காராம். இதை பார்த்து அவரே சந்தோஷப்படுறாராம், அவரே அதிசயப்படுறாராம், அப்படிப்பட்ட சூத்திரங்களை செய்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்தை கருத்தம். அடுத்த திருநாமம் வந்து யாச அக்ஷபாத சூத்திரார்த்த விரோத பரிகார விது. வியாசருடைய வேதாந்த சூத்திரம், கௌதமருடைய நியாய சூத்திரம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற விரோதத்தை பரிகாரம் பண்ணவர். விரோதம் இருக்கிற மாதிரி இருந்தா அது பரிகாரம் பண்ணவர் அர்த்தம். இந்த ரெண்டு திருநாமத்தை கொஞ்சம் குழம்பும். இவர் கடைசியில் இவர் நியாய சாஸ்திரத்தை ஒத்துக்கிறாரா, அக்ஷபாதர் சொன்னதை ஒத்துக்கிறாரா, அக்ஷபாதர் சொன்னதை தப்புங்கிறாரா என்ன அப்படின்னு கேட்டா, நியாய பரிசுத்தியில தேசிகன் வந்து ரெண்டு பட்சம் சாதிச்சிருக்க. ஒண்ணு கௌதம சூத்திர ஸ்ரீகார பக்ஷா என்னு, கௌதம சூத்திர பகிஷ்கார பக்ஷா என்னு, கௌதம சூத்திரங்களை எல்லாம் ஒத்துக்கிறோம் ஒரு பட்சம், அதை ஒத்துக்கல அப்படின்னு ஒரு பட்சம், ரெண்டு பட்சம் சாதிச்சிருக்க. கௌதம சூத்திரத்தை ஒத்துக்கிறோம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு அவர் மகர்ஷி, அதுவும் நல்ல மகர்ஷி. மகர்ஷிகள்லயே சில பேர் வியாமோகனத்துக்காக சில சாஸ்திரங்கள் பண்ணுவான்லாம் வரும். இப்போ தேவகுருவான பிருகஸ்பதி இருந்தார், அவர் நாஸ்திக சாஸ்திரம் அவர் தான் பண்ணார், பிருகஸ்பதி தான், ஏன்னா மோகனம் பண்றதுக்காக பண்ணியிருக்கார். அது மாதிரி கபில மகர்ஷி இருந்தார், அவர் சாங்கிய சாஸ்திரம் பண்ணியிருக்கார், அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கார் சிவாசியத்தில். சாங்கிய சாஸ்திரங்கள்லாம் அப்படியே எடுக்கக்கூடாது, சில அம்சங்கள் மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி பதஞ்சலி மகர்ஷி யோக சாஸ்திரம் பண்ணார், அந்த யோக சாஸ்திரத்துல யோகம் மட்டும்தான் எடுக்கலாம், மொத்தமும் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி மகரிஷிகள் பண்ணதுலேயே சில பேருக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் உண்டு. ஆனா கௌதமரை பத்தி பெரிய அளவுல நிந்தைகள்லாம் கிடையாது. இவர் தாமச மகர்ஷினோ லோகத்தை ஏமாத்துறார் அப்படின்னோ அந்த மாதிரிலாம் எங்கேயுமே சொல்லல. அதனால அவர் சொல்றது அப்படி பார்த்தா ஒத்துக்கலாம் போல இருக்கு. ஆனா இன்னொரு பட்சம் பார்த்தா இவர் சொல்ற சில விஷயங்களை கண்டிச்சிருக்கார் வியாசர் வேதாந்த சாஸ்திரத்துல. அதாவது கௌதமர் பண்ணது நியாய சாஸ்திரம், வியாசர் பண்ணது வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சூத்திரமா தான் அவரும் பண்ணியிருக்கார். அதில் கௌதமர் சொன்ன சில விஷயங்களை இது தப்புன்னு சொல்லியிருக்க. அப்படி பார்த்தா கௌதம சூத்திரத்தை உடனும். ஒரு பக்கம் பார்த்தா கௌதமர் ரொம்ப நல்லவர், அவர் வஞ்சனை பண்றவர் கிடையாது, அவர் தாமச கோஷ்டியை சேர்ந்தவர் இல்லை, சாத்விக கோஷ்டியை சேர்ந்தவர், இப்படிலாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தாலும் வியாசர் கண்டிச்சிருக்க. அப்ப என்ன கேட்டா, கௌதம சூத்திரத்தை கூட்டவுமாம் அப்படிங்கிற, அது கூட்டவும் கூட்டலாம், அது வேண்டாம்னு விடவும் விடலாம். அப்போ கௌதம சூத்திரத்தை சேர்த்து ஸ்ரீகார பட்சம், கௌதம சூத்திரம் நம்ம ஒத்துந்தோம் அப்படின்னா அப்ப தப்பு பண்ணுவா யாரு அப்படின்னு கேட்டானா, கௌதம சூத்திரத்துல தப்பு கிடையாது, அது வியாக்கியானம் பண்ணுவா தப்பு பண்ணியிருக்கா. அத முதலேயே சொன்னேன், இந்த வியாக்கியானம் பண்ணுவாள்னா அவள்லாம் மகா நிபுணர், பல சாஸ்திரம் படிச்சவா, அதனால அந்தந்த சாஸ்திரத்தை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாவா. இதுக்கு வேதாந்த சாஸ்திரம் தானே வசதி, வேதாந்த சாஸ்திரமும் நியாய சாஸ்திரமும் கணவன் மனைவி மாதிரி, வேதாந்த சாஸ்திரம் கணவன் மாதிரி, நியாய சாஸ்திரங்கிறது மனைவி மாதிரி, இது ரெண்டும் சேர்த்து வச்சா அழகா குடும்பம் நடத்துற மாதிரி நல்ல அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா அவ அதை பிரிச்சுட்டா, அவ யாரு வியாக்கியானம் பண்ணுவா பிரிச்சுட்டா, அதனால அவா வேலைதான் தப்பு அப்படின்னு சொல்லி அதை கண்டிக்கிற, கௌதம சூத்திரத்தை ஒத்துக்கிற. இல்ல பகிஷ்காரம் ஏன் பண்ணாருன்னு கேட்டானா, யாசரே கண்டிச்சிருக்கிறபடினால சூத்திரங்கள் தப்புன்னு இருந்தவரை இருக்கட்டும், நான் வேற ஒரு சூத்திரங்கள்லாம் பண்றேன், இந்த சூத்திரத்தை வச்சுக்கலாம், கௌதமர் சொல்றதை விட்டுடலாம் அப்படிங்கிற தேவையான அம்சம் மாத்திரம் எடுத்துட்டு. ஆக இப்படி ரெண்டு பட்சத்தை சொல்றபடினால ரெண்டு விதமாகவும் திருநாமங்கிறது இதுல இருக்கு, இங்க இருக்கு. அதனால இப்போ வியாசருக்கும் கௌதம சூத்திரத்துக்கும் விரோதம் இருக்கா இல்லையா அப்படின்னா, ஸ்ரீகார பட்சத்துல விரோதம் இல்லைன்னு சாதிக்கிறார். இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற. ஏன்னா இப்போ ஒரு விஷயம், ஒரே விஷயம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்திரியங்கள்லாம் இருக்கு, கண்ணு காது மூக்கு பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு. கௌதம சூத்திர கௌதமர் வந்து அஞ்சு இந்திரியங்கள்னு சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இந்திரியங்கள், அதாவது கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு இன்னும் அஞ்சு இந்திரியம். இந்த கண்ணுனாலே ரூபத்தை அறிஞ்சு ரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும், காதுனாலே சப்தத்தை தெரிஞ்சுக்க முடியும்,
நாக்குனால ரசத்தை தெரிஞ்சுக்க முடியும், மூக்குனால கந்தத்தை தெரிஞ்சுக்க முடியும், தொக்குனால ஸ்பரிசத்தை தெரிஞ்சுக்க முடியும், தோல்னால இது அஞ்சு இந்திரியம் இருக்கு. இந்த அஞ்சு இந்திரியத்தை கௌதமர் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு சூத்திரத்துல. வியாக்கியானத்துல என்ன பண்றா, மனசுன்னு ஒரு இந்திரியம் இருக்கு, மனசுங்கிற இந்திரியத்தினாலே சிந்தனங்கள்லாம் பண்ணலாம், சிந்தனம் பண்ணலாம், ஸ்மரணம் பண்ணலாம், சுகதுக்கத்தை எல்லாம் அனுபவிக்கலாம். அதனால மனசுல ஒரு இந்திரியம் இருக்கு, ஆக ஆறு இந்திரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வியாசர் என்ன பண்ணியிருக்காரு, வேதாந்த சூத்திரத்துல பதினோரு இந்திரியம் சொல்லியிருக்காரு. இந்த ஆறு இந்திரியம் தவிர வேற ஒரு அஞ்சு இந்திரியம் இருக்கு, அதெல்லாம் கர்மேந்திரியம். இந்த ஆறு இந்திரியமும் ஞானேந்திரியம், ஞானத்தை வரைக்கும் ஞானத்துக்கான இந்திரியம். கண்ணனால் பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு ஞானம் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். காதனால கேட்கிறோம் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாமே ஞானத்துக்கு சாதனமான இந்திரியங்கள் ஆறு. அது மாதிரி கர்மத்துக்கு சாதனமா கைன்னு ஒரு இந்திரியம், கைனால் தான் எடுக்க முடியும். கால் அப்படின்னு ஒரு இந்திரியம், வாக்கு பேசுறவங்க பேசுறதுக்கான இந்திரியம். ஆக இந்த மாதிரி வாக்கு பாணி பாத பாயு உபஸ்தம் அஞ்சு இந்திரியம் இருக்கு. இந்த அஞ்சும் கர்மேந்திரியங்கள், காரியம் செய்யறதுக்கான இந்திரியங்கள். அதனால அந்த ஆறு ஞானேந்திரியம், அஞ்சு கர்மேந்திரியம், இது ரெண்டையும் சேர்த்து ஆக பதினோரு இந்திரியங்கள் அப்படின்னு வியாசர் எழுதியிருக்கார். இப்போ கௌதமர் சொன்னதுக்கும் வியாசர் சொன்னதுக்கும் விரோதம் இருக்கு. இப்போ அவர் ஆறுன்னு சொல்லியிருக்கார், இவர் பதினொன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி விரோதம் இருக்கு. தேசியன் இதுக்கு பரிகாரம் பண்ற இந்த விரோதத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டா, கௌதமர் ஆறு இந்திரியம் சொன்னார், ஆனா அதிகப்படி இந்திரியம் இல்லைன்னு சொல்லல. அவர் ஆறு இந்திரியம் தானே சொல்லியிருக்கார், பதினொன்னு இல்லைன்னு சொல்லல. அவர் ஞானேந்திரியத்தை மாத்திரம் தான் சொன்னார், கர்மேந்திரியத்தை அவர் சொல்லல. அது இல்லாதபடினாலும் சொல்லல, அவர் இதுக்குதான் சொல்ல வேண்டாம் சொல்லல. எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தாற்பயம் இல்லை அவருக்கு. கௌதமர் பண்ண சாஸ்திரங்கிறது பிரமாண சாஸ்திரம், அதாவது ஞானத்தை குறிச்சு வந்த சாஸ்திரம். அது ஞானத்தை குறிச்சு ஞானத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல வந்த சாஸ்திரம் அது. அதனால ஞானேந்திரியத்தை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார், கர்மேந்திரியத்தை அவர் சொல்லல. ஏன்னா அவருடைய சப்ஜெக்ட், அவருடைய விஷயம் அது இல்லை. அந்த கர்மத்தை பற்றி சொல்றது வைசேஷிகம், அதுக்கு வேற சாஸ்திரம் இருக்கு, வைசேஷிக சாஸ்திரம் இல்லையே. இந்த சாஸ்திரத்துல அது விஷயம் கிடையாது. அதனால அவர் தன்னுடைய சாஸ்திரத்துல இது விஷயம் இல்லைங்கிறபடினால இதை விட்டுட்டாரே தவிர, வாஸ்தவத்துல ஆறு இந்திரியம் தான், இதுக்கு மேல இந்திரியம் கிடையாது, கர்ம இந்திரியம் கிடையாது, இதெல்லாம் அவர் சொல்லல. அவருக்கு என்ன தேவையோ அதை அவர் சொன்னார். அழுத்த மன்னிதோ கிராக்கியம் ஒரு பழமொழி இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஒரு ஒரு இடத்துல சொல்லாத விஷயத்த இன்னொரு இடத்துல எடுத்துக்கலாம், ஒரு சூத்திரத்துல இல்லைன்னா வேற சூத்திரத்திலேருந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ரீதியில இவர் சொல்லாத விஷயத்தை வியாசர் கிட்ட நாம எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு பதினோரு சூத்திரம் அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம், பதினோரு இந்திரியம் அப்படின்னு சொல்றோம். அதனால இதுக்கு அதுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு விரோத சமணம். இது ஒரு உதாரணத்துக்காக அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி கௌதமர் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, கௌதமர் சொன்னதுக்கும் வியாசர் சொன்னதுக்கும் விரோதம் இருக்கா மாதிரி தோணும், ஆனா அது வாஸ்தவத்துல வாஸ்தவ அபிப்பிராயத்துல வித்தியாசம் இல்லை அப்படின்னு தேசியன் சாதிச்சிருக்க. இதுதான் ஸ்ரீகார பட்சம் அப்படின்னு இதை வச்சுதான் இந்த திருநாமம் வந்திருக்கு. வியாச அக்ஷபாத சூத்திரார்த்த விரோத பரிகார விதி. இதுக்கெல்லாம் மேலோட்டமா பார்த்தா விரோதம் இருக்கா மாதிரி தெரியும், ஆனா விரோதம் எதுவுமே கிடையாது. இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, இந்த இந்திரியங்கள்லாம் பௌத்திகங்கள் அப்படின்னு இருக்கு கௌதமர் சொல்லியிருக்காரு. பௌத்திகம் அப்படின்னா பஞ்சபூதத்திலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். அஞ்சு இந்திரியங்களும் பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது. பஞ்சபூதங்கள் எதுனா பிருத்திவி, ஜலம், தேஜஸ் வாயு, ஆகாசம் என்று பஞ்சபூதங்கள். இதுல கிராணேந்திரியம் அதாவது மூக்குங்கிற இந்திரியங்கிறது பிருத்திவியை சேர்ந்தது. ஏன்னா பிருத்திவியில தான் கந்தம் இருக்கு, வாசனை பிருத்திவில தான் இருக்கும், வேற எதுவும் வாசனை கிடையாது. மூக்கும் அந்த பிருத்திவியை சேர்ந்தபடினால அதனால வாசனையை தெரிஞ்சுக்க முடியுது. வேற இந்திரியத்தினால ஏன் வாசனை தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பிருத்திவியை சேர்ந்தது இல்லை அதனால தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி ரசன இந்திரியம் அப்படிங்கிறது ஜலம், அது ஜலத்துலதான் ரசம் இருக்கு, அதனாலதான் அதனால ரசத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நாக்குல ஜலம் இருந்தாதான் ரசத்தை தெரிஞ்சுக்க முடியும். நாக்குல ஜலம் இல்லை அப்படின்னா அப்போ ரசம் நமக்கு தெரியாதான், ஜலம் இல்லைன்னா நாக்கு ஒட்டிடுவோம், ஒட்டிருந்தா எந்த ரசத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது போது. அதனால ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜலம் தேவை. இந்த நாக்குங்கிறது ஜல ஜலம் தான், நாக்குங்கிறதே அந்த இந்திரியங்கிறது ஜல சுரூபம் தான் அது. அதாவது கண்ணு அப்படிங்கிறது தேஜஸ் தேஜஸ் இருந்தால் தானே வஸ்துவை பார்க்க முடியும், வெளிச்சம் இல்லாட்டா வஸ்துவை பார்க்க முடியாது. அதனால கண்ணுங்கிறதே ஒரு தேஜஸ் தான். அதே மாதிரி தொக்கு அப்படிங்கிறது வாயு, தொட்டு தெரிஞ்சு வாயுல ஸ்பர்சம் இருக்கிறதுனால. அது மாதிரி காது அப்படிங்கிறது ஆகாசம், காதுங்கிறது ஆகாசம், ஆகாசம்னா இடைவெளின்னு அர்த்தம்.
காதுன்னா காது காதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா கேப் இருக்கு, இடைவெளி இருக்கு, இடைவெளி இருக்கதான எல்லாம் உணருது. அதனால ஆகாசம் தான் காது. அதனால இந்த பஞ்ச பூதங்களும் தான் பஞ்ச இந்திரியங்கள். அதாவது இந்திரியங்கள்லாம் பூதங்கள்னாலே உருவாக்கப்பட்டவை என்ன இருக்கும், அதனால பௌத்திகம் அப்படின்னு பெயர். அதை வச்சு இந்திரியங்கள்லாம் பூதங்களை சேர்ந்தவை அப்படின்னு கௌதமர் எழுதியிருக்க. ஆனா வியாசர் என்ன பண்ணியிருக்கார், இந்திரியங்கள்லாம் பூதங்கள்லேன்னு வந்ததில்லை, இந்திரியங்கள்லாம் அகங்கார தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்து பிரகிருதி மகத்து அகங்காரம் அந்த தத்துவத்திலேருந்து 11 இந்திரியங்களும் உண்டாச்சு அப்படின்னு உபழத்துகள்லாம் இருக்கு. அதனால அதை வச்சு அகங்கார தத்துவத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்னு வியாசர் சொல்லியிருக்கார். கௌதமர் வந்து 10 பூதங்கள்லேருந்து சொல்லியிருக்கார். வியாசர் வந்து அகங்கார தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் சாத்விக அகங்காரத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் வந்தது அப்படின்னு வியாசர் சொல்லியிருக்கார். விஸ்வபுராணத்துல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தா விரோதம் தெரியுது. அப்ப அந்த விரோதத்தை தேசியம் பரிகாரம் பண்ணியிருக்கார். அப்படி இல்ல, கௌதமர் வந்து இந்திரியங்களுக்கும் பூதங்களுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்லியிருக்கார். வியாசர் வந்து அகங்காரத்திலேருந்து உண்டாச்சுன்னு சொல்லியிருக்கார். இந்திரியங்களுக்கும் பூதங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்பந்தம் இருக்கு, ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை உபநிஷத்தை எடுத்து சொல்றது. இந்திரியங்களுக்கு பூதங்கள்லாம் ஆப்யாயகம் அப்படின்னு சொல்றது உபநிஷத்து. ஆப்யாயகம் அப்படின்னா போஷகம் அர்த்தம். அதாவது கிராணேந்திரியத்துக்கு போஷகம் எதுன்னா பிருத்திவி. பிருத்திவி இருந்தா கிராணேந்திரியம் நல்லா இருக்கும். நாற்கினாலே ஒரு ரசத்தை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போஷகம் ஜலம். ஜலம் இருந்தாதான் நல்லா அனுபவிக்க முடியும். போஷகம் தான் ஹெல்ப்பா இருக்கு, உபகாரமா இருக்கு. இந்திரியம் வேலையை செய்யறதுக்கு நல்ல உதவி பண்றதான் இந்த பஞ்சபூதங்களும். இந்த பஞ்சபூதங்களோட உதவியோட கூட இந்திரியங்கள்லாம் அழகா செயல்படுறது. பஞ்சபூதங்கள்லேருந்து வந்ததில்லை, பஞ்சபூதங்களை துணையாக கொண்டவை இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த தாத்பரியம் தான் பூதம் இருக்கும். அவர் பௌத்திகம் சொன்னதுக்கு கூட பூதங்கள்லேருந்து இந்திரியங்கள் உண்டாச்சுன்னு தாத்பரியத்தில் சொல்லல, பூதங்களுடைய சகாயத்தோட இதெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற தாத்பரியத்தில் சொல்ற. அது வாஸ்தவம் தான், பஞ்சபூதங்களோட சகாயத்தோட தான் இதெல்லாம் பிரவருத்தி நடக்கிறது இந்திரியங்களுக்கு அப்படின்னு சொல்லி விரோத பரிகாரம் இருக்கு. இதுதான் விரோத பரிகாரம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல விரோதம் தெரியதோ அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த விரோதத்தை எல்லாம் இவர் பரிகாரம் பண்ணியிருக்கார். வேதம், வேதங்கள்லாம் நித்தியமா அனித்தியமான ஒரு விசாரம் எல்லா சாஸ்திரத்திலுமே இருக்கு. இந்த விசாரம் வேதத்தை எல்லாம் யாராவது சிருஷ்டிச்சாரா இல்லை அது அனாதிகாலமாகவே வேதம் இருக்கா, எப்படி ஈஸ்வரன் எப்படி அனாதிகாலமாகவே இருக்கானோ அந்த மாதிரி வேதமும் அனாதிகாலமாகவே இருக்கு, இது யாரும் சிருஷ்டிக்கல அப்படின்னு சொல்றது உண்டு. இதுல வந்து நியாயகாரர் வந்து என்ன சொல்றா, நியாய மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் கௌதமருடைய நியாய மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வேதம் பௌருஷேயம் எழுதியிருக்கா. பௌருஷேயம்னா ஒரு புருஷன் பண்ணது, இது அந்த புருஷன் தான் பரமபுருஷன், பகவான் தான். அவருடைய அவர் பண்ணதுதான் இந்த வேதம். அவர் சிருஷ்டி பண்ணும்போது முதல்ல வேதத்தை சிருஷ்டிச்சு இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். அதாவது வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டிக்கிற மாதிரி பெயரையும் அவர் தான் வைக்கிறார். அப்போ வேதத்தையும் சிருஷ்டிச்சு பிரம்மாவுக்கு கொடுக்கிறவர் அவர் தான். அதனால இந்த வேதத்தை யாரும் சந்தேகப்படக்கூடாது, இது சரியா தப்பாலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஈஸ்வரனே பண்ணியிருக்கேன். ஈஸ்வரன் பண்ணக்கூடியனால அப்ராமான்யம் ஆத்மப்ராமான்யாசு கௌதம சூத்திரம். ஈஸ்வரனே பண்ணக்கூடியனால இது மொத்தமும் சரியா தான் இருக்கும், இதுல தப்பாவே இருக்கவே இருக்காது. அதனால ஈஸ்வரன் பண்ணது வேதம் அப்படின்னு கௌதம சூத்திரத்துல சொல்லியிருக்கார். யாசர் என்ன பண்ணியிருக்க, அத்தகைய நித்தியத்துவம்னு ஒரு சூத்திரம் சீதாசியத்துக்கு முன்னாடி வேதம் நித்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நித்தியம் அப்படின்னா யாருமே பண்ணதில்லை அப்படின்னு அர்த்தம். பிரளய காலத்துல கூட வேதம் இருக்கான், எங்க இருக்குன்னா பகவான் வச்சிருந்திருக்கார். அதுக்கப்புறம் பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ணச்ச அந்த பழைய வேதம் எதுவோ அந்த வேதத்தையே திருப்பி உபதேசம் பண்றார். ஒரு பிரளய காலம் முடிஞ்சு ஒரு சிருஷ்டி வரைச்ச நாபி கவனத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்சு யோ பிரம்மாண்டம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரகினோதி தஸ்மைன்னு நம்ம முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்குற. அப்போ புதுசா ஒரு வேதத்தை சிருஷ்டிச்சு இவர் சொல்லிக் கொடுக்கலையாம். போன சந்தர்ப்பத்துல எல்லாரும் எந்த வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தாலும் அதே வேதத்தை இப்ப சொல்லிக் கொடுக்குறார். பகவான் கையில இருக்கு அந்த வேதம், குருக்குல வச்சு காப்பாத்திட்டு இருக்க திருமாலே. தயைவ கல்பாந்தர பாலிதா சுப்ரநாதம் மணிநூபுரந்தே மஞ்சூஷிதாம் வேதகிராம் கிருதிமஹா அப்படின்னு சாதிக்கிறார். தயைவ கல்பாந்தர பாலிதானாம், ரெண்டு கல்பங்கள் இருக்கு, ரெண்டு கல்பங்களுக்கு நடுவுல
இளைய காலத்துல பகவானே பாலிதானம் அந்த வேதத்தை காப்பாத்துறாராம். சொல்லுங்கள் யாருமே கிடையாது, பெருமாள் மாத்திரம் இருக்கிற காலத்துல அந்த வேதம் போயிடக்கூடாதேங்கிறதுக்காக அந்த வேதத்தை பெருமாளே வச்சு காட்டி அடுத்து சிருஷ்டி பண்ணும்போது அதே வேதத்தை கொடுக்குற. அதனால இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிற வேதம்ங்கிறது இந்த சதுர்முக பிரம்மாவுக்கு பகவான் நாராயணன் உபதேசம் பண்ண வேதம் இது. இது இந்த கல்பத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு 10 கல்பம் முன்னாடி அப்பவும் இதே வேதம் தான் இருந்தது. அப்பவும் பிரம்மாவுக்கு பிரம்மாவனா மாறி இருக்க, பல பிரம்மாக்கள் வந்திருக்க, ஆனா மாறாது எதுன்னு கேட்டானா வேதமும் மாறல, அந்த வேதத்தை உபதேசிச்ச நாராயணனும் மாறல, உபதேசம் வாங்குறவர் தான் மாறிட்டு இருக்க. அதனால வேதம்ன்றது நித்தியமானது. இது பகவான் நாராயணன் கூட இதை சிருஷ்டிக்கல, அவர் கூட இருக்கிற வேதத்தை தான் சொல்லிருக்காரே தவிர அவர் தனியா பண்ணி ஒண்ணும் சொல்லல அப்படிங்கிறது வியாசருடைய இது தான். இது வியாசர் சூத்திரத்தில் எழுதியிருக்கார். இப்ப வேதங்கிறது ஈஸ்வரன் பண்ணார்ன்னு அவர் சொல்லியிருக்கார், ஈஸ்வரன் பண்ணல இது நித்தியமா இருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். இது ரெண்டுக்கும் விரோதம் வருது. அப்ப வேதத்தை யார் ஈஸ்வரன் பகவான் முதல்ல பண்ணாரா இல்ல ஏற்கனவே வேதம் இருக்கா? அப்போ பகவான் இன்னைக்கு முதல்ல வந்ததுன்னு கேட்டார். இன்னைக்காவது ஒன்னா முதல்ல வந்திருக்கானே அப்படின்னா அப்படியும் கேள்வி கிடையாது. ஏன்னா அனாதிகாலமா இருக்கு சிருஷ்டி பிரளயம், சிருஷ்டி பிரளயம், சிருஷ்டி பிரளயம்ங்கிறது இதுக்கு பிரவாகம் அப்படின்றது, இது அனாதிகாலமா இருக்கு. இப்போ முதல் சிருஷ்டி எப்போ அப்படியே கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் தப்புங்கிறாவா? முதல் சிருஷ்டி உங்க கிடையாது. ஏன்னா முதல் சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு பிரளயம் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி சிருஷ்டி இருந்திருக்கு. அதனால எப்போ சிருஷ்டி நடந்தாலுமே முன்னாடி எப்படி இருக்கோ அது வச்சுதான் சிருஷ்டி நடக்குது. தாத்தாய தா பூர்வம கல்பயது சூர்யா சந்திரமசௌ தாத்தாய தா பூர்வம கல்பயது. சூரியன் சந்திரன் உட்பட எல்லாரையும் சிருஷ்டிக்கும் போது முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படிதான் சிருஷ்டிக்கிறானா பகவான். அதனால ஆதிங்கிறது ஒண்ணு கிடையாது, அனாதியா இருக்கு. அனாதியா பகவான் அனாதியா சிருஷ்டி நடத்துற, அதுல அனாதியான வேதத்தை சொல்லி கொடுக்குற. ஆனா பிரஜைகள் மாத்திரம் கேட்கறா ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கா, இதுதான் விஷயம். இப்ப இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இவர் சொல்லல, இவர் வேற மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ற. பேசிக்க என்னன்னு கேட்டானா, முதல்ல வேதம் தான் என்ன பார்க்கணும். வேதம்னா என்னன்னு கேட்டா சப்த ராசி, சப்தங்களுடைய ஒரு சப்தம் தானே. நம்ம வாயில உச்சாரணம் பண்ற சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத்னு சொல்றோம். ஒரு சாக இச்சுன்னு நம்ம வாசனாலே உச்சாரணம் பண்றது இருக்கொள்ளியோ, இந்த உச்சாரணம் இருக்கொள்ளி, இதுதான் வேதம். உச்சாரணம் பண்ணும்போது வாயிலேருந்து ஒரு சவுண்டு, ஒரு சப்தம் ஒண்ணு வருதொல்லியோ, சப்தம் தானே வேதம் அப்படிங்கிறது. இந்த சப்தங்கிறது நாம உண்டாக்குறோம், நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா நாம தானே உச்சாரணம் பண்றோம். அப்போ இந்த சப்தத்தை நாம தானே உச்சாரணம் பண்றபடினால நாம சப்தத்தை உண்டாக்குறோம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டா பிரம்மா முதல்ல உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கேட்டா பிரம்மாவுக்கு நாராயணன் தான் முதல்ல சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேதம்னா என்னன்னு பார்த்தா, வேதம்னா சப்தம் அப்படின்னா அந்த சப்தத்தை யாரோ ஒருத்தர் உச்சாரணம் தானே பண்றார். எங்கேயோ சப்தங்கிறது ஏதோ ரூபத்தில் எங்கேயோ இருக்கு, சப்தம் நித்தியம்னு ஒரு பட்சம் உண்டு அப்படின்னா கூட இவர்தான உச்சாரணம் பண்ணிட்டு இருக்க. அதுல முதல் முதல்ல உச்சாரணம் பண்ணி இந்த மாதிரிதான் இந்த கிரமத்துல தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னது பகவான் நாராயண். சஹசிர இருக்குன்னு வச்சுக்கோ, முதல்ல சார் சொல்லணும், அடுத்தது சார் சொல்லணும், அடுத்தது இசு சொல்லணும், அடுத்தது ரா சொல்லணும், அடுத்தது ஷீன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த கிரமம் இருக்கும் இல்லையோ, அந்த கிரமம் மாறக்கூடாது. நம்ம ஸ்லோகம் சொல்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. ஸ்லோகத்துல பார்த்தா மாத்தி மாத்தி இருக்கும். சில சமயம் தெய்வதி தம்பதம் நகான ஒரு பாடம் இருக்கு, தெய்வத்தம் தம்பதி நகான ஒரு பாடம் இருக்கு, தம்பதி தெய்வத்தம் நகான ஒரு பாடம் இருக்கு, ஸ்ரீஸ்ரீல ரெண்டு பாடம் சொல்றாரு. இது சரினா எப்படியா சொல்ல, ரெண்டும் சரியா இருக்கு. ஆனா வேதத்துல அப்படி வராது, பாட வேதம் கிடையாது, ஒரு பாடம் தான், அதுதான் சரி. யாரா ஸ்வாத்தாலா இருந்தாலும் சரி, வைஷ்ணவாலா இருந்தாலும் சரி, மார்கோனா இருந்தாலும் சரி, வட இந்தியால இருந்தாலும் சரி, தென்னிந்தியால இருந்தாலும் சரி, ஒரே பாடம் தானே தவிர யாரா இருந்தாலும் சீரிஷா புருஷா தான், அது மாற்ற முடியாது. ஒரு அக்ஷரம் கூட வேதத்துல மாற்ற முடியாது, ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஆணுபூர்வின்னு பேர், அடுத்தடுத்த அக்ஷரங்களை சரியா கோர்த்து வச்சிருக்காரு. அப்போ இதெல்லாம் கோர்க்கறது யார் அப்படின்னா சொல்றவாதானே கோர்க்கறா. அதனால அதை வச்சு பகவான் பண்ணார், ஈஸ்வரன் பண்ணார் அப்படின்னு நையாயிட்டால் சொல்றா. இவாளே நித்தியம் சொல்றா அப்படின்னா வாஸ்தவம் தான், பகவான் தான் வாயால் தான் உச்சரிக்கிற, அதெல்லாம் வாஸ்தவம் தான். இவர் தான் வர்ணங்களை எல்லாம் கோர்த்து சொல்ற, அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா இவர் கோர்க்கும் போது எந்த கிரமத்துல கோர்த்த அப்படின்னா, முன்னாடி எந்த கிரமத்துல இருந்ததோ அதே கிரமத்துல கோர்த்தார், அவ்வளவுதான். முன்னாடி எந்த ஆர்டர்ல இருந்ததோ வரிசை இருக்கு, அதே கிரமத்துல இவர் கோர்த்து சொல்லியிருக்கார்.
அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இப்போ தேசியன் என்ன சொல்றாருன்னா, குழம்பாம இருக்கிறதுக்கு அழகா குறித்து காமிக்கிறார். வேதம்னா சப்தம், இந்த சப்தங்கிறது அனித்தம், இந்த சப்தங்கிறது ஈஸ்வரன் உண்டாக்கினது தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சப்தத்துல ஒரு கிரமம் இருக்கு, ஒரு வரிசை இருக்கு, முதல்ல இந்த அக்ஷரம் அடுத்து இந்த அக்ஷரம், அந்த வரிசையை இவர் கண்டுபிடிக்கல. அது முன்னாடியே இருந்த வரிசை, அதே வரிசையில இவர் வந்து மறுபடியும் அது உச்சாரணம் பண்ணியிருக்கார். போன கல்பத்துல எந்த வரிசையில வேதம் இருந்ததோ அதே வரிசையில இந்த சப்தங்களை இவர் கோர்த்திருக்க அப்படிங்கிற. அதனால வேதம் நித்தியம்னா என்ன அர்த்தம், வியாசர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, வேதங்கிற வாக்கு, வேதங்கிற சப்தம் நித்தியம்னு அர்த்தம் இல்லை, வேதங்கிற சப்தம் நித்தியம் இல்லை. ஆனால் வேதத்துல என்ன வர்ணங்களுடைய வரிசை இருக்கோ அந்த வரிசை புதுசா உண்டாக்கப்பட்ட வரிசை இல்லை, அது முன்னாடியே இருந்துதான். முன் கல்பத்துல வேதம் சொல்லிட்டு இருந்தா கூட இதே வரிசையில தான் சொல்லிட்டு இருந்தார், அதுக்கு முன்னாடி வேதம் சொல்லிட்டு இருந்தா கூட இதே வேதம் எதிர் வேதம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு இதுக்கு அழகா ஒரு அர்த்தம் சொல்ற. ஆனால் கௌதமர் இந்த வேதத்தை சிருஷ்டிக்கான்னு சொல்றேன், ஆமா பகவான் தான் சிருஷ்டிச்சார், சப்தத்தையே பகவான் தானே சிருஷ்டிச்சார் அப்படின்னும் போது வேதமும் சப்தம் தானே, அவர் பகவான் தான் சிருஷ்டிச்சார். அதனால அவர் சொன்னது சரி, இவர் நித்தியம் சொல்றாரு வியாசர் அப்படின்னா, ஆமா இவர் புது வரிசையை பண்ணலையே, ஏற்கனவே இருக்கிற வரிசையில தானே சிருஷ்டிக்கிறது. அதனால ஏக தேவகி வேதானாம் நித்தியத்துவம்னு சிவாசியத்துல இருக்கு இந்த விஷயம், வேதங்கள்லாம் நித்தியம்னா என்ன அர்த்தங்கிறத சூக்ஷமா கவனிக்கணும் அப்படின்னு சிவாசியத்தை சாதிக்கிறார். இதை வச்சு பார்த்தா கௌதமர் சொன்னதுக்கும் வியாசர் சொன்னதுக்கும் விரோதம் எதுவும் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆக இதே மாதிரி பல விஷயங்கள், ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் இல்லை, நியாயப்படுத்திங்கிறது பெரிய சாஸ்திரமா இருக்கு, ரொம்ப பெரிய சாஸ்திரமா இருக்கு, ரொம்ப கடினமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பிரத்யட்சம் என்ன அனுமானம் என்ன, அது மாதிரி ஸ்மிருதி ஸ்மிருதினா நினைச்சு பார்க்கறதுன்னு இருக்கும், ஸ்மரணம் பழைய விஷயத்தை நினைச்சு பார்த்தார் அது. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து தர்மசாஸ்திரங்கள் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கார், வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் அலசி பார்த்து நியாய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத இதுல சாதித்து கொடுக்குற இந்த நியாயப்படி சித்தி அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தத்துல. அதனால விரோதம் இல்லை அப்படின்னு சொல்றது சரியா இருக்கு. இது முதலே சொன்ன மாதிரி இது ஸ்வீகார பட்சம் கௌதம சூத்திரத்தை ஒத்துண்ட தேசிகனால எதுவுமே செய்ய முடியும். அவரே சொல்ற மாதிரி உண்டு சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியும். அவர் தர்க்கத்துல மகா நிபுணரான அப்படினால தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் போருவது அப்படிங்கிற ரகசியத்திரை சார்க்கல ஒரு வசனம் இது, தேசிய சாதிக்கிற வசனம். தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க, தர்க்க பாண்டித்யத்தினால எதை நினைத்தாலும் சாதிக்க முடியும் தேசியனால. வேதம்ங்கிறது அனித்யம் அப்படின்னு சொல்லணும்னா தேசியனால சொல்ல முடியும், ஏன்னா அவருக்கு அத்தனை ஞானம் இருக்கு, அவருக்கு தர்க்க பாண்டித்யம் இருக்கு, எந்த விஷயத்தை இருக்காலும் சாதிக்க முடியும், யாரு வந்து கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். இவரால நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க அப்படின்னா ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லணும்னு நினைச்சா கூட அவர் சொல்ல முடியும், அவரால முடியும், அவருக்கு அத்தனை பாண்டித்யம் இருக்கு. ஆனால் தர்க்க பாண்டித்யத்தாலே நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க நாம் பிரமாண சரணராய் போருவது. ஆனால் நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டா, பிரமாணம் என்ன சொல்றதோ வேதம் என்ன சொல்றதோ ஆச்சாரியால் என்ன சொல்லி கொடுத்தாலோ அதைத்தான் சொல்லுவோமே தவிர எங்க மனசுல தோணுன்னு சொல்ல மாட்டோம், தனியா ஒண்ணு கிடையாது. பிரமாணம் சொல்றத வேதம் சொல்றத பூர்வாச்சாரியால் சொன்னதுதான் நாங்க சொல்லுவோம், அதுதான் எங்களுக்கு சரணம் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அதனால அந்த ரீதியில பழைய சித்தாந்தத்தை இவர் ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதானே தவிர இவரா புதுசா ஒரு அர்த்தம் எழுதினார் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டானா, சுவாமி நாதமுனிகள் அப்படின்னு ஆச்சாரியம் இருந்தார், அவர் நியாய தத்துவம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார், அது நியாய சாஸ்திரத்தை பற்றின கிரந்தம், அது நியாய தத்துவம் அப்படின்னு அந்த கிரந்தம் இப்ப நமக்கு கிடைக்கிறது இல்ல, நாதமுனிகள் அருள் செய்த நியாய தத்துவங்கிற கிரந்தம் இப்ப இல்ல, இப்ப லுப்தம் அது காணாத போயிருக்கு. ஆனா தேசிகன் வந்து இந்த நியாய தத்துவத்துல இருந்து பல விஷயங்கள் எடுத்து எழுதியிருக்கார், பல இடங்கள்ல எழுதியிருக்கார், முக்தஞ்ச நியாய தத்துவே முக்தஞ்ச நாதமுனி தீ அப்படின்னா எடுத்து நாதமுனிகள் சாதிச்சிருக்கார் அப்படின்னு அதை மேற்கோளாக எடுத்து காமிச்சு அவர் சொன்ன வழி அப்படியே எடுத்து காமிச்சு இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா சொல்லியிருக்கார். அதனால என்ன பேசுறது கேட்டா, தேசிகன் காலத்துல இந்த நியாய தத்துவம் அப்படிங்கிற கிரந்தம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது, ஆனா இப்ப வந்து இந்த நியாய தத்துவங்கிற கிரந்தம் எங்கேயுமே இருக்கிறதா தெரியல, லுப்தமா போயிருக்கு. தேசிகன் பல இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, நியாய தத்துவத்துல நாதமுனிகள் என்ன விஷயத்த சொல்லியிருக்காரோ அதை ஆதாரமா வச்சு நான் எழுதுறேன் அப்படிதான் பல இடத்துல இருக்கு, அதுதான் தேசிகனுக்கு ஆதாரமா இருந்திருக்கு. மகா யோகிகளா இருந்தபடினால அவர் தத்துவங்கள் மொத்தமும் அவருக்கு நல்லா தெரியுமா, மொத்த தத்துவம் அவர் கையில இருக்கான்,
நாசாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு நமோ சிந்தியா புதாக்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசி. அச்சிந்தியமான அற்புதமான அக்ரிஷ்டமான ஒரு ஞானம் சாதனைகள் இருக்கு. உள்ளங்கையை நெல்லிக்கணி போலன்னு சொல்லியும் அது மாதிரி உள்ளங்கையில நெல்லிக்கணி பார்த்தா எப்படி நேரம் தெரியுமோ அந்த மாதிரி இந்த லோகத்துல உள்ள தத்துவங்கள் மொத்தத்தையுமே தன் கையில வச்சுட்டு இருந்தார் நாதமுடியும். அவருக்கு மொத்தமும் தெரியும், பிரத்யட்சமா தெரியுமா, நேர பார்ப்பாராம். அச்சிந்திய நாதமுடியுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அச்சிந்திய அற்புத அக்ரிஷ்ட. அச்சிந்தியாலாம் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஞானம்ங்கிறத நம்மளால நினைச்சே கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஞானம், இப்படி ஒரு மகாஜானம் இருக்குமா அப்படின்னு நம்மளுடைய நினைப்பு. நமக்கு ஞானம் இல்லைங்கிறது இருக்கட்டும், நம்மளால இப்படி ஒரு ஞானம் இருக்கும்னு கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவு ஒரு ஞானம் அற்புத அப்படின்னா ஆச்சரியமான ஞானம்னு அர்த்தம். அக்ரிஷ்ட அப்படின்னா இந்த ஞானத்துக்கு அவரை கஷ்டமே படலைன்னு அர்த்தம். நம்ம கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறோம். நாம திருவெல்லாம் சொல்லி உருவெல்லாம் சொல்லி வேதத்தை வேத ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 நாள் சந்த சொல்லி, அதுக்கப்புறம் 20 நாள் திரு சொல்லி, அதுக்கப்புறம் உருவு சொல்லி, அதுக்கப்புறம் ஆவிருத்தி எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணா கடைசியில தப்பு வருது ஏதோ ஒன்று. ஆனா நாதமுனிகள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டானா, முதல் நாள் சந்த சொன்ன உடனே 2வது நாள் சந்தை விட்டு போக கூடாதுன்னு இருக்கு. திதியா சந்தை விச்சிக்க கூடாதுன்னு இருக்கு. அதனால இவர் 2வது நாள் சந்தைக்கு போறார். அவர் சொல்லி கொடுக்குறார். அப்ப இதுதான் நேற்றையே சொல்லியாச்சேங்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு அதையே சொல்லி கொடுக்குங்க, நேற்று சொல்லியாச்சேன், நேற்று சொல்லியாச்சு. ஆனா வேதங்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்லிதான் வரணும், இல்லாட்டா வராது அப்படின்னா. இவர் முதல் நாள் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே சொல்லிட்டார். மொத்தத்தையுமே நேற்று சொல்லி கொடுத்தது இதுதான். ஹரி ஓம்னு ஆரம்பிச்சார். அவர் முதல் நாள் என்ன பஞ்சாயத்து சொல்லி கொடுத்தாரோ அது மொத்தத்தையும் 2வது நாள் அப்படியே வாட்டர் விஷயமா சொல்லிட்டார் எல்லாத்தையும். இதுதானே நேற்று சொல்லி கொடுத்தோங்க அப்படின்னு ஏக சந்தாகிராகிங்கிற மாதிரி ஒரே சந்தையில மொத்தத்தையும் கிரகிச்சுட்ட அவருடைய ஆச்சாரியனே ஆச்சரியப்படுற அளவு. அந்த மாதிரி நம் ஆள வந்தாருக்கு இந்த வைபவம் சொல்லலாம். நாதமுனிவர் கூட இல்லை, நாதமுனிவருடைய பேரன் ஆள வந்தார், அவருக்கு இந்த வைபவம், இத்தனை வைபவம் அவருக்கு. ஒரே சந்தையிலே மொத்தத்தையும் கிரகிக்கிறவன் பேரனே இப்படி இருந்தா தாத்தா இப்படி இருப்பார் பார்க்கணும் அப்படின்னா அவர் யோகமே பண்றவர் நாதமுனிகள். அதனால அக்ரிஷ்ட கிளேசம் இல்லாமல் கஷ்டப்படாமல் ஞானத்தை சம்பாதிச்சிடலாம். அது பகவத் அனுகிரகத்தினால வரும். மயர் வர மதிமேல மருளின் ஞானவன் சொல்ற மாதிரி நம்மாழ்வாருக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, அவருடைய ஞானம் பகவான் அவருக்கு கொடுத்தது. நம்முடைய ஞானம் நம்ம கஷ்டப்பட்டு புத்தகம் பார்த்து உபதேசங்கள்லாம் கேட்டு திரு சொல்லி இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஆனா நம்மாழ்வாருடைய ஞானங்கிறது பகவானே நேரம் கொடுத்தது அவருக்கு. நமக்கு கை காலெல்லாம் கொடுத்து கையால எடுக்கிற சக்தியை கொடுத்துருக்கான், காலால வந்து நடக்கிற சக்தியை கொடுத்துருக்கான். இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுக்குற மாதிரி ஞானத்துக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்துருக்கான் நமக்கு. ஆனா பகவான் நம்மாழ்வாருடைய ஞானத்துக்கு நிறைய சக்தி கொடுத்துருக்கான். அதனால அவருக்கு மொத்தமே தெரிஞ்சு போச்சு. கை சக்தி கால் சக்தி எல்லாம் இருக்க மாதிரி ஞான சக்தின்னு ஒண்ணு தெரியும். அந்த ஞான சக்தி நம்மாழ்வாருக்கு பெருமாள் தான் வச்சிருக்காரு. கைக்கு சக்தி வச்சிருக்காரு பெருமாள் தானே வச்சார். காலுக்கு சக்தி நடக்கிற சக்தியை காலுக்கு கொடுத்தாரு பெருமாள் தானே கொடுத்தாரு. அவர் நம்மாழ்வாருடைய ஞானத்துக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்கார். அதனால மயர் வர மதினன மருளினன் அப்படின்னு பகவானே வந்து நல்ல புத்தியை கொடுத்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தால் தான் நாதமுனிகளுக்கு எப்படி இருந்தது. தஸ்மை நமோ மதுஜிதந்திரி சரோஜி தத்வா அப்படிங்கிற ஹரிகிரியோருடைய அனுகிரகத்தினால நாதமுனிகளுக்கு இத்தனையும் வந்தது அப்படிங்கிற அந்த நாதமுனிகள் பண்ண அந்த நியாய தத்துவம் அப்படிங்கிற புஸ்தகம் ஒன்று ஒரு ஆச்சரியமான புஸ்தகம் இருக்கு. அதுல பிரிச்சு பாதம் அப்படின்னும் அதிகரணம் அப்படின்னும் பலவாக பிரிச்சு பண்ணியிருக்கேங்கிறது தெரியுது. தேசியம் சொல்றதை வச்சு பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குங்கிறது ஓரளவு ஊகிக்க முடியுது. ஆனா அந்த புஸ்தகம் இப்போ கையில கிடைக்கல. அது ஆதாரமா வச்சுதான் தேசியம் பண்ணியிருக்கார். அதனால ஒரு இடத்துல சொல்றார் அவர், கௌதமர் சொல்ற நியாயசாஸ்திரம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்ல தனாகர் பண்ண வைசேஷிக சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு அது இல்லாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு நாகவுணிகள் பண்ண நியாயசாஸ்திரம் ஒண்ணு கை கொடுக்குது, அதை வச்சு பார்த்துட்டுதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அது சொல்ற. அந்த நாதமுனிகள் பண்ண சாஸ்திரத்தை சீபா விஷயத்துல கூட ராமானுஜர் கூட எடுத்திருக்கார். நாதமுனிகள் சொல்லியிருக்கார் அப்படின்னு, யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேத விதாம் மதம் அப்படின்னு நாதமுனிகள் சொன்ன விஷயத்தை ஆரம்பித்து சீபாஷத்துல எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். யதார்த்தம் சர்வ விஜானம் நாதமுனிகள் என்ன சொல்றாரா, எல்லா ஜானமுமே சரியானதுதான், தப்பான ஜானம் ஒண்ணு கிடையாதுன்னு ஒன்னு சாதிச்சிருக்கார் அவர். இதுவும் கௌதமர் சொன்னதுக்கு நேர் எதிர்வாதம் இது. ஏதாவது எந்த ஜானம் வந்தாலும் அந்த ஜானம் சரியாதான் இருக்கும், அந்த ஜானம் தப்பா இருக்காது அப்படின்னு நாதமுனிகள் சாதிச்சிருக்கார். சொப்பன ஜானம் உட்பட எல்லாமே சரிதான் அப்படிங்கிற, ஏன்னா ஸ்ருதி சர்வச்ச சர்வாத்மத்துவ பிரதீபிதா காரணங்கள்லாம் சொல்ற அவர்.
ஒருத்தன் தப்பா நடிச்சிருந்தான்னு வச்சுப்போம், அதாவது தூரத்துல இருந்து மணல் பார்த்தான் ஒருத்தன், பிரயாணத்தை போயிட்டு இருக்கவன் தூரத்துல மண் இருக்கிறத பார்த்தான் ரோடுல, அது ஜலம் மாதிரி தெரியுது, ஜலம் அலை மாதிரி, அங்க ஏதோ ஜலம் இருக்கா மாதிரி, தீர்த்தாசயம் இருக்கா மாதிரி தெரியுது. அப்புறம் கிட்ட போய் பார்த்தானா தீர்த்தம் இல்லை அங்க, அது மண், அதுக்கு காணல் நீர் அப்படின்னு பரீட்சிக்கான்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல, காணல் நீர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரோடோ மண்ணோ பார்த்தானா ஜலம் இருக்கா மாதிரி தெரியும், ஆனா உண்மையில ஜலம் இருக்காது. அப்ப முதல்ல அங்க ஜலம் இருக்கிறதா இவன் நினைச்சானோ இல்லையோ அது வந்து தப்பு. அந்த ஞானங்கிறது சரியான ஞானம் இல்லை, அது பிரம ஞானம், அது அவன் பிரமிச்சிருக்கான் அவ்வளவுதான், அது பிரம ஞானம் அப்படின்னு. ஆக ஞானத்துல ரெண்டு விதம் இருக்கு, ஒன்னு பிரமா ஞானம் பெயர், இன்னொன்னு பிரம ஞானம் பெயர். பிரமா ஞானம்னா சரியான ஞானம், பிரம ஞானம் அப்படின்னா தப்பா வரக்கூடிய ஞானம், பிரம ஞானம். இப்படி ரெண்டா பிரிச்சு சில சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்காள், கௌதம சாஸ்திரம் உட்பட எல்லாமே அப்படிதான் சொல்லியிருக்காள். ஆனால் நம்ம நாசமணிகள் இருக்கார் இல்லையோ, அவர் என்ன சொல்றாரு, எல்லா ஞானமுமே சரியானதுதான், இதுவே தப்பான ஞானமே கிடையாது. ஏன்னா சுருதி ஸ்மிருதி வேதம் தொடர வச்சு பார்த்தா புரியுங்கிற அவர் என்ன சொல்ற, அந்த தூரத்துல அந்த மணல்ல ஜலம் இருக்க மாதிரி தெரிகிறதோ இல்லையோ, அங்க உண்மையிலேயே ஜலம் இருக்குங்கிற. எப்படின்னு கேட்டா, பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கும் போது பஞ்சபூதங்கள் சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ, பிருத்வி அப்போ தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த பூதங்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கலந்துடுற, அதுக்கு பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் ஒன்னா கலந்து, அதான் நம்ம நமக்கு இப்போ கண்ணுக்கு நேர தெரியக்கூடிய பிருத்வியோ இல்ல ஜலமோ இல்ல தேஜஸோ, இது எல்லாமே கலப்படமானது. இங்க இருக்கிற தேஜஸ்ல கூட பிருத்வி அம்சம் கலந்துருக்கு, ஜல அம்சம் எல்லாம் கலந்துருக்கு, கலந்துதான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிற, கலந்துதான் பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிற, அந்த பிரம்மாண்டத்துல பிரம்மாவையும் சிருஷ்டிக்கிற. அதான் பிரம்மாவையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அந்த பஞ்சபூதங்கள்லாம் தனித்தனியா இருக்கச்ச அதை மொத்தத்தையும் சேர்த்து அங்கேயும் சேர்த்து ஒன்னா கலந்துடுறாரு. கலக்கிறதுல சில விகிதம் இருக்கு, ரேஷியோ எல்லாம் இருக்கு, அதை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி அவர் கலந்து பஞ்சீகரணம்னு வேதத்துல ரொம்ப பிரசித்தம் இது, கலந்து அதிலிருந்து ஒரு பிருத்வி, அதிலிருந்து ஒரு ஜலம், ஒரு தேஜத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு அதை நமக்கு கொடுத்துருக்க. இப்ப என்ன கேட்டா, நமக்கு இருக்கிற பிருத்வி அப்படிங்கிறது சுத்தமான பிருத்வி கிடையாது, நமக்கு இருக்கிற பிருத்வியில எல்லாமே கலந்துருக்கும். நமக்கு இருக்கிற அக்னிங்கிறது சுத்தமான அக்னி கிடையாது, இதுல பிருத்வியும் கலந்துருக்கும், ஜலமும் கலந்துருக்கும், எல்லாமே கலந்துருக்கும், இதுல கலப்பாடு, கலப்பாடும் தான் இதுல. அப்பதான் நமக்கு காரியகரமாகும், கேட்டா காரியகரமாகும், அதனால தான் அப்படி கொடுத்துருக்க. இது நாமளே தெரிஞ்சுக்கலாம்னு வேதம் எடுத்து சொல்றது. எப்படின்னு கேட்டா, எதற்கே ரோஹிதம் ரூபம் தேஜசஸ்தம் ரூபம் எத் சுக்ரம் தரபம் எத் கிருஷ்ணன் தனம் நசிய அப்படிங்கிறது, தீ நல்லா அக்னி எரியும் போது பார்த்தா தெரியும், அதுல பல கலர் இருக்கு, மஞ்சளா இருக்கு, சிவப்பா இருக்கு, சில சமயம் வெள்ளையா இருக்கு, இதெல்லாம் என்ன கேட்டா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுடைய ரூபங்கிற, ஏன்னா மஞ்சளா இருக்கிற சிவப்பா இருக்கிறதுங்கிறது அக்னியுடைய ரூபம், எத் சுக்ரம் தனப்பாம் வெள்ளையா இருக்குங்கிறது ஜலத்தினுடைய ரூபங்கிற, ஏன்னா ஒன்னு ஒரு கலர் வருது இல்லையா அந்தந்த இது, அதனால தான் நம்ம எதை வச்சு எரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் வரும் அதுல. அதனால அந்த அம்சங்கள்லாம் கலந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆகாசத்தை பார்த்தோம்னா நீளமா இருக்கு, நீளமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆகாசத்துல ஏதோ கலந்துருக்கு. உண்மையில ஆகாசத்துல எந்த ரூபமே கிடையாது, ஆகாசத்துல எந்த வர்ணமும் கிடையாது, எந்த கலரும் ஆகாசத்துக்கு ரூபமே கிடையாது. அதுக்கு ஆகாசம் ஏன் நீளமா தெரிகிறது, ஏன் சில சமயம் வெள்ளையா தெரிகிறது அப்படின்னு கேட்டான்னா, அது ஏதோ கலக்குறது அதுல, ஆகாசத்துல கலக்கிறபடினாலதான் அது தெரியுது. அதனால மொத்தமே எல்லாமே கலந்து வந்தது தான். அப்படி பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே எல்லா அம்சமே உண்டு, பிருத்திவியில கூட அப்பூ தேஜஸ் எல்லாம் உண்டு. அப்படி பார்த்தா தூரத்துல மண் இருக்கும் இல்லையோ, அந்த மண்ணு ஜலத்தினுடைய அம்சம் தான் கேட்டா சந்தேகம், இதை கட்டாயம் உண்டு, அது கலந்துனால சிக்கிக்கல. நமக்கு சில சமயம் என்ன ஆகுது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பிருத்திவியினுடைய அம்சம் கண்ணுக்கு தெரியாமல் ஜலத்தினுடைய அம்சம் மாத்திரம் கண்ணுக்கு தெரியுது, அந்த அம்சத்தை மாத்திரம் வச்சுட்டு நம்ம ஜலம் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். சொல்றேன் ஜலம் தான் இருக்கு, ஆனா கிட்ட போய் பார்த்தா பிருத்வி அம்சம் தெரியும், ஜலத்தினுடைய அம்சங்கிறது தெரியாது. எந்த எந்த அம்சம் நிறையா இருக்கோ அதுதான் நமக்கு உபயோகப்படும், எந்த அம்சம் குறவா இருக்கோ அது உபயோகப்படாது. எப்பவுமே ஜல அம்சம் ரொம்ப குறவா இருக்கு, அதனாலதான் அதை சாப்பிட முடியாது, நம்மளால தீ தாகத்துக்கெல்லாம் ஏற்படாது. பிருத்வி அம்சம் நிறையா இருக்கு, எது எது நிறையா இருக்கோ அதுதான் உபயோகப்படும் அப்படின்னு ஆரம்பிச்சு, இது ஒரு விஷயம். இந்த மாதிரி நாதமணிகள் சொன்ன விஷயங்களை நிறைய இடத்துல இவர் கையாண்டிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன். எல்லாமே சரியான தியானம் அப்படிங்கிறது நாதமணிகள் சொன்ன ஒரு விஷயம், அந்த அபூர்வமான விஷயத்தை எடுத்து தேசிகன் வியாக்கியானம் பண்ணி, ஆனா லோகத்துல எல்லாருமே இது சரியான தியானம் இது தப்பான தியானம் சொல்றாளே அப்படின்னு, இவனுக்கு காரியம் நடந்தா அது சரியினுவான். ஒரு தியானம் வந்துன்னு வச்சுப்போம், பல பலன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு பல பலன் இருக்கிறத பார்த்து அது வெள்ளியே நினைச்சிருந்துட்டான்,
உடனே அதை போய் எடுக்கலாம்னு பார்த்தான். கிட்ட போய் எடுத்து பார்த்தானா அது வெளியில அது ஏதோ கிழிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ வெள்ள வெளியே இருந்ததை பார்த்து வெளியே நினைச்சுட்டான் அப்படின்னு நினைச்சுவான். ஐயோ நம்ம தப்பான நினைச்சுட்டோம் அப்படின்னு இவன் சொல்றான். இவன் நினைச்சது தப்பு இல்லை, ஆனா அவனுக்கு இது காரியகரமாக அந்த வெள்ளியை வச்சுன்னு மோதிரம் பண்ணி போட்டுக்க முடியாது. அதுதான் விஷயம். ஏன்னா சிலதுதான் காரியகரமாகும், எல்லா இடத்துலயும் எல்லாம் கலந்து இருந்தா கூட சில இடத்துல சிலதுதான் காரியகரமாகும். இப்ப ஜலம் இருக்கோ இல்லையோ, நம்ம ஜலம் தீர்த்த சாட்டா தாகம் அடங்குறது, பிருத்திவியில வாயுவில் கூட தான் ஜலம் கலந்துருக்கு, அதனால எனக்கு தாகம் அடங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாயுவில் கலந்துருக்கிற ஜலங்கிறது நம்ம தாகத்தை போக்குறீங்க. அதனால காரியமா நமக்கு உபயோகப்படுறதுக்கு ஆகும்போது அதுல சில பிரத்யக்ஷமா நம்ம அனுபவிக்கிற மாதிரி சில நியமங்கள்லாம் இருக்கு. ஆனா பொதுவா எல்லாத்துலயும் எல்லா வருஷமும் இருக்கு. அதனால எல்லா தியானமும் கையாட தியானம் தான் அப்படிங்கறதுலாம் நிரூபணம் பண்ணி, இது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள், இது ஒண்ணு ஒண்ணு எடுத்த புத்தகமே எழுதலாம், அந்த அளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. ஆக இந்த கௌதமர் சொன்ன இந்த நியாய சாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திரமானது வேதாந்தத்துக்கு உபகாரகமா இருக்கணும். அதனால அதை உபகாரம் ஆக்கிக்கணும். கௌதமர் சொன்னதையே சரியாக்கி உபகாரம் ஆக்கிக்கணும். அப்படி உபகாரம் ஆகல அப்படின்னு தோணுச்சுன்னா அதை விட்டுடலாம். விட்டுட்டு நாதமுனிகள் அருளி செய்த நியாய தத்துவம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அந்த கிரந்தத்தை வச்சு நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை உபயோகமா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தேசிய சித்தாந்தம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாதமுனிகள் அருளி செய்த நியாய தத்துவங்கிற கிரந்தமும் இப்ப கிடைக்கிறது இல்லை. அப்போ ஒண்ணுமே கிடைக்காம இருக்கும்போது நமக்கு இந்த நியாய பரிசுத்தி தான் கை கொடுக்கிறது. நமக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். நியாய பரிசுத்தின்னு தேசியம் பண்ண இந்த கிரந்தமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே நியாய தத்துவம் இல்லாத பொறுத்த இல்லையோ, நாதமுனிகள் அருளி செய்த புத்தகம் இல்லை, அப்ப தேசியமே இந்த புத்தகம் பண்ணல அப்படின்னா அப்ப நமக்கு ஒண்ணுமே கை கொடுக்காது. அப்ப நியாய சாஸ்திரத்தை பத்தி நம்ம தப்பாவே தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நியாய சாஸ்திரத்தை பத்தியே புரிஞ்சிக்காம போயிருப்போம் நம்ம. அப்படி இல்லாமல் நல்ல காலமாக தேசியம் இந்த கிரந்தத்தை பண்ணவே நியாய சாஸ்திரம் நமக்கு புரிஞ்சுது. அது மாதிரிதான் மீமாம்சா சேஸ்வர மீமாம்சா புத்தகம் பண்ண, அது பண்ணவே தான் அது மீமாம்சா சாஸ்திரம் புரிஞ்சுது, இல்லாத புரியாமலே போயிருக்கும். நாதமுனிகள் பண்ண, நாதமுனிகள் மாத்திரம் இல்லை, பராசர பக்தர், பராசர பக்தர் அவர் ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். அந்த கிரந்தமும் இப்ப கிடைக்கிறது இல்லை. ஒரு விதத்துல பார்த்தாலும் பூர்வாச்சாரியர்கள் பண்ண கிரந்தங்கள் நிறைய பக்கங்கள் கிடையாது. அப்படி இருக்கிட்டு தேசியம் பண்ண கிரந்தங்கள் கிடைக்கிறதா நமக்கு பெரிய ஒரு ஆத்தியாயம். அது அதுவும் இல்லாட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் கேள்வி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல முடியாது. போயிரு திருமாவளிய ஒரு வேடிக்கை பாருங்க, அவர் எல்லா கிரந்தத்தையும் ஒழிச்சுட்டோம், இதை மாதிரி நிக்க வச்சுட்டாரு. அதுவும் நாடுமணியர் பண்ண கிரந்தமும் போச்சு, பராசர பக்தர் பண்ண கிரந்தமும் போச்சு. கிட்டத்தட்ட 20 மகான்களுடைய பெயர் எடுக்கிறார் தேசிய நியாயப்படுத்தி தீர்லாம், பரதநாராயணன் பக்தர் அப்படி இப்படின்னு நிறைய 20 மகான்கள் தேசியன் முன்னாடி இருந்துவா. அவள்லாம் சீவைஷ்ணவன் நம்ம ஆச்சாரியால சேர்ந்தவா. அவள் இப்படி சாதிச்சிருக்கா, அவள் அப்படி சாதிச்சிருக்கா, அப்படி சாதிச்சிருக்கா, ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன். பரத விஷ்ணு மிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் நான் நிறைய பேர் எடுக்கிறேன். அவள் பண்ண கிரந்தங்கள்லாம் எதுவும் இப்போ கிடைக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இப்போ கிடைக்கிறது என்ன கேட்டால் நியாய பிரசித்தி, நியாய சித்தாந்தம், தேசியம் பண்ண சொத்து தான் கிடைக்கிறது. தேசிகன் யார் யார் எடுத்திருக்காரோ அவா பண்ண கிரந்தங்கள்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கிறதே தவிர கிடைச்சாலும் அது பிரச்சாரத்தில் இல்லை. இன்னும் 20 18 போடுதுன்னு வச்சுக்கோம், அதனால எல்லாமே போயிடுது. பகவத் சங்கல்பத்தில் அதான், அதாவது தேசியன் அவதாரம். இது ஒன்று ஒன்றா பார்த்து வச்சு 18 பார்த்து குழம்பி போகிறத காட்டலாம். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒன்றே ஒன்று மாத்திரம் கொடுத்துட்டார் பெருமாள். தேசியன் பண்ணுறதை வச்சுக்கோங்க போரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதனால தான் தேசிக தரிசனம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இதை தேசிய தரிசனம்னா தேசியன் புதுசாக பண்ணான்னு அர்த்தம் இல்லை. முன்னாடியே எல்லாரும் நாதமணிகள்லாம் பண்ணது தானே இவர் சொல்கிறார். ஆனால் அவர் பண்ணது நம்மகிட்ட கிடைக்கலையே, அப்போ இவர் பண்ணது தானே கிடைச்சிருக்கு. அதனால் இதை வச்சு தேசிக தரிசனம் அப்படி தான் சொல்லணும். மோதிரம் கையில் போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மோதிரமாக பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியா இருந்ததுன்னு கேட்டோம்னா தங்க கம்பியாக இருந்தது. தங்க கம்பி கம்பி வச்சு தான் மோதிரம் பண்ணியிருக்கேன். தங்க கம்பி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா தங்க தகடாக இருந்ததுன்னு வச்சுக்கோம். அப்போ முதல்ல தகடாக இருந்தது, அப்புறம் கம்பியாக இருந்தது, அப்புறம் மோதிரம் ஆச்சு. அப்போ கையில் மோதிரம் போட்டுக்கிறோம். இப்போ இது என்னது அப்படின்னு கேட்டால் கம்பின்னு சொல்லக்கூடாது, தகடன்னு சொல்லக்கூடாது, தகடுன்னு சொல்லக்கூடாது, மோதிரம் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ மோதிரம் தானே இருக்கு, இருக்கிறது தானே சொல்லணும். அந்த மாதிரி நாதமுனிகள் பண்ணால் கூட, ஆச்சாரியெல்லாம் பண்ணா கூட நம்ம கைக்கு கிடைக்கிறதுன்னு கேட்டால் தேசியம் தான் கையில கிடைச்சிருக்கு. அதை வச்சுட்டு தான் இந்த தேசிய தரிசனம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. இப்போ தேசியம் பண்ணா தரிசனம் அர்த்தம் இல்லை, முன்னாடியே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால அப்படியாக நியாய தரிசனம் அப்படிங்கிற நியாய சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து நியாய பரிசுத்தி கிரந்தத்தில் சாதிச்ச அப்படிங்கிறது இந்த திருநாமத்தில் முடியுது. இன்னும் அடுத்த திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு விஷயங்கள் தான் தத்துவமுக்தா கலாபத்தில் இருக்கிற விஷயம். தத்துவமுக்தா கலாபம் பத்தி ஏற்கனவே சரியாச்சு, நம்ம பார்த்தாச்சு. அதில் இருக்கிற 500 ஸ்லோகம் இருக்குது. 500 ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயங்களை தொகுத்து 240 திருநாமங்கள் கிட்டத்தட்ட அந்த விஷயம் வரப்போகுது. அதெல்லாம் கொஞ்சம் நாம் வேகமாக பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.